ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு எஸ்எம்எஸ் தமிழ் சேனல். சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ரோஹனோட பர்த்டே. நம்ம குழந்தையோட பர்த்டே அப்படின்னாலே அந்த டே ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்பெஷலான டேயை இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக நம்ம வீட்லேயே பிரியாணி பண்ணி கொஞ்சம் க்ளோஸ் ஆனவங்களை கூப்பிட்டு சமைச்சு சாப்பிட்டு வைக்கிறது இன்னொரு வகையான ஒரு சந்தோஷமாக இருக்கும். பட் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்க போகிறோம். பார்க்கவே அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள். மெனுவெல்லாம் சிக்கன் மந்தி, ஃபிஷ்ஷு, இது மட்டன் மந்தி, இது சிக்கன் பெப்பர் பார்பிக்யூ. ஸோ நம்ம வந்து ஆர்டர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்து மட்டன் மந்தி தான். ஸோ நம்ம இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம அதில் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். எந்த ஐட்டம் அது? இல்லையே, தந்தூரி இல்லை. கிரில் சிக்கனா? அதுவும் இல்லை. என்ன யோசிக்கிறேன், சிக்கன் மந்தியா? நோ, ராம்கஸ் மேலே மட்டன் மந்தி தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். கரெக்ட், மட்டன் மந்தி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஆர்டர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தபோது தான் இந்த கலாட்டாலாம் நடந்துச்சு. அப்படியே ஃபிஷ்ஷு சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. தந்தூரியும் பார்த்தாலே சாப்பிடணும் போல் தான் இருக்குது. பட் நம்ம இன்றைக்கி இது தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம், மந்தி. சாப்பிட்டு பார்ப்போம். ரெஸ்டாரண்ட் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக ஃபோர்க் வச்சிருக்கிற அந்த போர்டு டிஸ்பிளே அழகாக இருக்குல்ல. ரொம்ப ப்ளசண்டான ஒரு என்விரான்மெண்ட். லொக்கேஷன் என்னென்னா, நம்ம நாகர்கோயிலில் கோர்ட் ரோட், கோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ரெஸ்டாரண்ட் பேர் வந்து பிளேட்ஸ் ரெஸ்டாரண்ட். நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம், நல்லா இருந்துச்சு. எனக்கு சாப்பாடை விட அந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ஒரு ஃபிஷ் டேங்க் இருந்ததுனால நல்ல டைம் பாஸ் பண்ண முடிஞ்சு. நம்ம ஆர்டரை வாங்கியாச்சு. ஒரு மட்டன் மந்தி ஆல்மோஸ்ட் 2500 ருபீஸ். ஒரு சின்ன ஃபேமிலிக்கு போதும். எங்கே இருக்குன்னு தெரியலையே, கண்டுபிடிக்கும். மேபி லாக்ல வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொரோனா டைம்னால லாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஜிம்மு, ஸ்விம்மிங் பூல்லாம் இன்னொரு டைம் போகிறப்போ நாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ அது ஒரு ப்ரைவேட் ஸ்டே ஏரியா தான், ஹோட்டல் கூட அட்டாச்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹோட்டலில் அங்கங்கே சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஏரியா தான் இது. இப்படி என்விரான்மெண்ட்டே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. சின்ன பிள்ளைங்க எட்டி பார்க்கும்போது ரொம்ப கவனமாக எட்டி பார்க்கணும். படியெல்லாம் பார்க்க அழகாக இருக்குது, தள்ளி நின்று பார்க்கணும். ஓகே, சும்மா ஒரு ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுறதுக்கு இந்த ஹோட்டலோட என்விரான்மெண்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து சாப்பிட்டதே சூப்பராக இருக்கும். டுடேஸ் இன்னைக்கு ரோஹனோட பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ரோஹன். தேங்க்யூ அம்மா. இன்னைக்கு உனக்கு ஸ்பெஷல் டேயா, சூப்பர் ஹாப்பி டேயா இருக்குது. சரியா? அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த ஹோட்டலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏரியா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஹோட்டலில் நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணுற இடத்துல ரைட் சைடில் இருந்தது. அப்படியே அந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் அப்படியே அந்த மியூசிக்லாம் போட்டுட்டு அப்படியே பில்லோவெல்லாம் வச்சுட்டு படத்தில் உட்காந்துருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு ஏரியா, ஒரு ரூம் ஃபுல்லாக. என்ன அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க, இங்கே ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடலாம், ஆனால் வந்து இந்த ஸ்பெஷல் ஏரியாவை வந்து நம்ம புக் பண்ணணும், ஒரு சின்ன பார்ட்டி அப்படிங்கிற மாதிரினா யூஸ் பண்ணலாம். நல்லா இருந்துச்சு அந்த ஏரியா, இனி ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட்டு கேக் வாங்குறதுக்கு வந்தோம். அது வந்து கேக் வேர்ல்டு தான். லேசான மழை அப்படி இப்படிலாம் இருக்கிறதுனால ஆட்டோ பிடிச்சிட்டு போகணும், இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுனால.
நம்ம ஊரில் வேறு இப்போ மழை அடித்து ஊற்றுது, ஸோ எப்போ மழை வருது அப்படின்னு தெரியாது. ஸோ கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அழகான பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டர்ஃப்ளை ஷேப் செலக்ட் பண்ணோம், நல்லாவே வந்துருந்தது. அப்புறம் வீட்டுக்குள்ளாடி ஹாலில் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி சின்னதாக ஒரு டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டோம். ரெட் அண்ட் ஒயிட் தீமில் பலூன்லாம் போட்டுட்டு சூப்பராக அதுக்கேற்ற மாதிரி கிளாக்லாம் வச்சுக்க, அதுக்கேற்ற மாதிரி கிளாத் எல்லாம் பர்த்டே அப்படின்னாலே அந்த ஃபேமிலி ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கும். ரோஹனோட தாத்தா பாட்டி ஸோ எங்கள் மாமா மாமி நாங்கள் எல்லாம் ஹாப்பியாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஒரு ஃபேமிலியிலே பார்த்தீங்கன்னா பர்த்டேனால் தான் ரொம்ப ஹாப்பியன்ஸ்ட் மொமெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படியான ஒரு நாளாக தான் இது இருந்தது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா சூப்பராக எல்லோரும் ஃபோட்டோவெல்லாம் கிளிக் பண்ணிக்கிட்டோம். பர்த்டே பார்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு அட்டென்ஷன் சீக்கிங் வரும். ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஒரு பிள்ளைங்க வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ சில டைம் மோஸ்ட்லி வந்து ரெண்டு பேரும் சேர்த்து தான் கேக்கெல்லாம் கட் பண்ண விடுவோம். அந்த மாதிரி சின்ன விஷயங்கள் பர்த்டேயில் இருக்கும். ஸோ அழகான பர்த்டே செலிப்ரேஷன். ஸோ எங்கள் அம்மா ஸோ குழந்தைங்க மட்டும் இல்லை அப்படியே எனக்கும் சேர்த்து கேக் தராங்க. ஸோ அப்புறம் வரிசையாக எல்லா குட்டீஸ்க்கும் மொமெண்ட்ஸ். பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி மேலே இருந்த பீஸ் வந்து ரொம்ப பெரிய பீஸாக இருந்தது. கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி பார்க்குறதுக்கு செமையாக இருந்துச்சு. ஒரு 8 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பிரியாணி. தாராளமாகவே நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. அதோட பீஸ் தான், பெரிய பீஸ் தான் ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். Yeah.